Welcome to Sandeep Kutti channel. Today's special diamond sheets செய்யப் போறங்க. இந்த diamond sheets நம்ம வீட்ல உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம்ங்க. ரொம்ப crispy-ஆவும் taste-ஆவும் இருக்க போகுது. Diamond sheets நான் எப்படி செய்யப் போறேன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். நான் கப்ல அளந்துக்கறேன். நீங்க டம்ளரோ வேற எந்த கப் இருக்கோ அதுல அளந்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துர்க்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு கருப்பு எள்ள எடுத்துர்க்கேன். 1 டீஸ்பூன் அளவு ஓமம் எடுத்துர்க்கேன். மிக்ஸி ஜார்ல லைட்டா அரைச்சு சேர்த்துக்கலாம். அரைச்சு சேர்க்கும்போது நல்ல வாசனையா இருக்கும் ஓமம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு சீரகம், மிளகு ஒரு 10 நம்பர், காய்ந்த மிளகாய் 4, 5 பல் பூண்டு, இதெல்லாத்தையும் சேர்த்து லைட்டா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சுக்கலாம். பேஸ்டா பரச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன். பொடியா நறுக்கி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கையில ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டதுக்கு அப்புறம் மிளகாய் ஆப்ஷனல் தான். மிளகாய்க்கு பதில மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கறேனா வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கங்க, நம்மளுடைய விருப்பம்தான். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவிட கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மேலே நெய் கொஞ்சமாக சேர்த்து மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நெய்யின் மேலே தடவி வச்சுக்கலாம். மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி சாஃப்ட்டாக இருக்குன்னு. சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு பிணையக்கூடாது. இந்த மாவு பொருட்கள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டோம்னாவே போதும். 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நான் மூணாக பிரிச்சுக்க போகிறேன். மூணாக பிரித்து இப்போ நம்ம விரிச்சுக்கலாம். இந்த மாதிரி மைதா மாவு மேலே தூவி விட்டுக்கிட்டு நம்ம விரிச்சுக்கலாம். நீங்கள் தேவையான எண்ணெய் கூட தடவிக்கலாம். ரொம்பவும் திக்னஸ் இல்லாமல் சப்பாத்திக்கு எப்படி விரிப்போமோ அந்த அளவுக்கு நம்ம லேசாக விரிச்சுக்கணும். இந்த மாதிரி மாவை விரித்ததுக்கப்புறம் பீஸா கட்டுற இல்லைனா டைமண்ட் சிப்ஸுக்குன்னு கட்டுற விற்கிது, அது கூட நம்ம இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கத்தியில் தான் கட் பண்ணுறேன். இதுக்காக நம்ம கட்டுறெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற கத்தியவே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். நல்லா கீழே மைதா மாவு தூவினீங்கன்னா தான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம எடுக்க முடியும். அதான் மாவு எடுக்கிறதுக்கு சுலபமாக நமக்கு வரும். வணக்கம். என்னோட சந்தீப் குட்டி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் டைமண்ட் சிப்ஸு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விடணும். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவும் வேண்டாம், ரொம்ப அதிகமாகவும் வேணாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளேயும் நல்லா மாவு வேக ஆரம்பிக்கும். இல்லைனா டைமண்ட் சிப்ஸ் வந்து மேலே கலர் மாறிடும், உள்ளே மாவு வேகாமல் போயிடும். அதனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் சிப்ஸு. பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த அளவு காணனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய டைமண்ட் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த டைமண்ட் சிப்ஸுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்ததால் கலர் ரொம்ப டார்க்காக இருக்குது. இதுவே நம்ம மைதா மாவில் செஞ்சோம்னா பேக்கரியில் இருக்கிற மாதிரி லைட் எல்லோ கலராக வரும் நமக்கு. இந்த டைமண்ட் சிப்ஸ் ரெசிபியை இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க.
சந்தீப் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மற்றும் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாங்க.